நேற்று நைட்டு வந்து ஸோ இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து வாட்ஸ்அப்பில் வந்துட்டுருக்கு. கீழே வந்து ஒரு சிறுத்தை படம் போட்டு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து ஃபார்வர்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது தெரியல. இது உண்மையா பொய்யா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ அதுக்கப்புறம் ஒரு இமேஜ் வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு மேலே வந்து எட்டி பார்க்குற மாதிரி வந்து ஒரு இமேஜ் அனுப்பியிருக்காங்க. ஸோ ஒருவேளை இந்த இமேஜ் வந்து உண்மையிலேயே சிறுத்தை வந்துருச்சுன்னு நினச்சிட்டு நான் இதை என்ன பண்ணிட்டேன்னா, என்னோட கேலரியில் போயிட்டு இதை சேவ் பண்ணிவிட்டு, ஸோ இது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது தெரியல, ஸோ அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணணுன்னா என்னோட கேலரியில் வந்து இந்த ஃப்ரீ இமேஜை சேவ் பண்ணிவிட்டு வந்து நம்மளோட கிளிக் பண்ணி கூகுள் லென்ஸ்ன்னு போட்டு கொடுத்தேன் அப்படின்னா, ஸோ இது வந்து கூகுளில் சர்ச் பண்ணிடுச்சு. ஸோ சர்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்துடுச்சு. இது டிவி நியூஸ் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு சர்ச் ரிசல்ட் அது வந்தது. அதுலேயும் வந்து இதே இமேஜ் தான் இருக்குது, பட் அதாவது பிரைட்னஸ் கம்மியாக இருக்குது, இது பிரைட்னஸ் அதிகமாக இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா 9 June 2020 ஹைதராபாத்தில் ராஜேந்திர நகர் ஃபார்ம் ஹவுஸில் வந்து இந்த வந்து புள்ளி வந்து பார்த்துருக்கிறதா வந்து யூத் டிவி நியூஸில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபோட்டோ வந்து ஷேர் பண்ணி இப்போ வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஒருவேளை இந்த ஃபோட்டோ வந்து எடுத்தது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃபோட்டோ ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் கார்னரில் வந்து தினகரனோட லோகோ இருக்குது, தினகரன் நியூஸோட லோகோ இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் ஃபோட்டோ அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ இந்த இமேஜ் வந்து கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக நான் கூகுளில் போயிட்டு தினகரன் சிறுத்தை அப்படின்னு சொல்லி வந்து நான் டைப் பண்ணுறேன். ஸோ டைப் பண்ணிவிட்டு ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய சிறுத்தையோட ரிசல்ட் இருக்கு. ஃபஸ்ட்டு சிறுத்தையோட ரிசல்ட்டை கிளிக் பண்ண உடனே சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இமேஜ் வந்து வந்துருச்சு. ஸோ இதில் விசிட் கொடுத்தேன் அப்படின்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு ஃபோட்டோ, இது வந்து பார்த்தீங்கன்னா தினகரனில் ஃபைல் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஃபோட்டோ வந்து அட்டாச் பண்ணி கள்ளக்குறிச்சி பக்கத்தில் சின்ன சேலத்தில் வந்து, ஸோ இந்த இயரு இந்த டேட்டில் வந்து இந்த மாதிரி சிறுத்தை நல மாட்டம் இருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்து ஒரு நியூஸ் போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஃபோட்டோவை கிராப் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டேட்டஸ் போடுறப்ப கிளிக் பண்ணினீங்கன்னா கலர் என்ன சேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கே வேணால் டைப் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து மேலேயும் இது கீழேயும் போட்டு மெர்ஜ் பண்ணி வந்து அனுப்பிச்சிருக்காங்க. இதுவரை இதுக்கப்புறமேட்டு சரி இது அனுப்புனவங்கக்கிட்ட கேட்டேன், இது யார் உங்களுக்கு அனுப்புனாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து அனுப்புனாங்க, இந்த மாதிரி ஃபோட்டோஸ் அனுப்புனாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மண்ணில் வந்து சிறுத்தையோட கால் தரம் இருக்குது அப்படின்னு சொல்லி, ஸோ இது சிறுத்தையோட கால் தரமாக இல்லையான்ட்டு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் யாராவது கன்ஃபார்ம் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. அது இல்லாமல் ஒருவேளை இந்த இடத்துல இந்த ஃபோட்டோ எடுத்த இடத்துல பக்கத்தில் ஏதாவது சிசிடிவி இருந்திருந்ததுனா அதை வச்சு கூட சிறுத்தை இருக்கையிலேயே கண்டுபிடிச்சிருக்கலாம். இவ்வளவு உண்மையாக இருந்தாலும் ஸோ இந்த மாதிரி வேறு ஏதாவது ஃபோட்டோவை வந்து அட்டாச் பண்ணி போடுறதுனால யாரும் நம்பவும் மாட்டாங்க. ஸோ ஒருவேளை உண்மையாக இருந்ததுன்னா ஏதாவது அதுக்கான ஆதாரத்தை வீடியோவாக போடுங்க. இந்த மாதிரி வந்து ஃபோட்டோஸ் வந்து தேவையில்லாத பழைய ஃபோட்டோவை எடுத்து எல்லாத்தையும் பயமுறுத்துவீங்க. ஏன் சொல்கிறேன்னா வாட்ஸ்அப்பில் உண்மையான செய்தியும் வருது, பொய்யான செய்தியும் வருது. ஸோ இது உண்மையாக கூட இருக்கலாம், பொய்யாக கூட இருக்கலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் சேஃபாக இருந்துக்கோங்க.